ஹை எஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜோக்கு கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே எஸ். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு நம்ம சர்வர் வந்து இப்போ சரியா இருக்கு கேஸ். ஓகேங்களா? ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சர்வர் ஒன்று வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, வேலிடிட்டி முடிய போகுது கைஸ். ஓகேங்களா? வேலிடிட்டி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ரெனியூல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரெனியூல் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது சர்வராக கிரியேட் ஆயிடுச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் பிரச்சனை. நான் வந்து ரெனியூல் பண்ணது வந்து ஆப் மூலிமா ரெனியூல் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஆப் மூலிமா ரெனியூல் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அது ஒரு தனி லிங்க்குள்ளே போயிட்டு லிங்க்லேருந்து ஒரு புது சர்வராகவே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிஎஸ் டீம் கூட பேசி அவங்க கூட எப்படியாச்சும் அப்படி பேசிக்கிசி மறுபடியும் அந்த சர்வரில் இருந்த டேட்டாஸ்லாம் இந்த புது சர்வருக்கு மாற்றி நம்ம நேற்று ஒரு நாள் வந்து நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அது ஓகே, நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சி விட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இனிக்கி மறுபடியும் சர்வர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு கேஸ். ஓகேங்களா? நான் இமேஜ் காட்டுறேன், இந்த மாதிரி சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ் டீம்லேருந்து நம்மளுக்கு மெசேஜ் கொடுத்துருந்தான். ஸோ மறுபடியும் அவங்ககிட்ட பேசி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அவங்ககிட்ட போராடி மறுபடியும் நம்ம சர்வரை மீட் எடுத்துருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்டாக நடந்த விஷயம். ஓகே ஓகே, இதனால வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி என்டர்னல் மோடு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே போச்சு கைஸ். ஓகேங்களா? என்டர்னல் மோடு எனக்கு அப்படியே ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. என்டர்னல் மோடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வரில் யூஸ் பண்ணும்போது ஓவராக வந்து அந்த இது எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அதனால வந்து பார்த்தீங்க கிராஷ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டீம் ஆட் கட்டெல்லாம் பேசி வந்து பெர்மல் ஃபேரே விளையாடலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எல்லாரும் ஓகே அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வரில் வந்து பெர்மல் ஃபேர் நம்ம ப்ளே பண்ண போகிறோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்ம 3வது வாட்டி பெர்மல் ஃபேர் விளாட போகிறோம். ஓகே, ஆனால் இந்த சர்வரில் பெர்மல் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆஃப்லைன் விளாட்றதுக்கும் இதுக்கும் பயங்கரமான டிஃப்ரெண்ட் கைஸ். ஓகேங்களா? வேறு லெவலான டைனோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது கைஸ் இதில். ஓகேங்களா? வேற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிவிபி. ஓகேவா? இப்போ நான் இருந்த நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் மிஸ்டர் சசி அவரோட இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன். பட் அவர் ஏன்னா இங்கே கிடையாது, அவர் வந்து இன்னொரு இடத்துல இருக்கார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இடத்துக்கான இடத்துல தான் நானும் இங்கே இருக்கிறேன். ஓகே, வளர்றான்னு நினைக்கிறேன், நைட்டில் தூக்கலப்புறம் பேசுகிறேன், அதனால் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஓகே, சரி ஓகே, நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, இதேமாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உலர ஆரம்பிச்சிருவேன். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டாக்ஸிக் கீபிள் தாங்க ரெடி பண்ணோம். ஓகேங்களா? டாக்ஸிக் கீபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டைனோட முட்டை நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் கீபிளே மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி ஓகே, இன்னைக்கு வந்து எப்படியாச்சும் நம்ம டாக்ஸிக் கீபிள் வந்து மேக் பண்ணி டாக்ஸிக் டூடு பிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா டூடு, அப்படி படிப்படியாக நம்ம போக வேண்டியது இருக்கும். நம்ம இன்னைக்கு பேசிக் விஷயத்தெல்லாம் மட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? சரி ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேஜூ பரிஸ் 7 கொடுக்கணுமா இவனுக்கு? டி பயமாறுது ப்ரோ, கிட்ட வந்துகிட்டே இருக்க. நான் ஒரே ஒரு டூடு மட்டும் டேம் பண்ணிட்டு ஓடிடலான்னு பார்த்தேன். ஐயோ, ஆல்ஃபா டூடு ஒரே ஒரு டூடு பிடிச்சிட்டு ஓடிடலான்னு பார்க்குறேன், வேலைக்கு ஆக மாட்டேங்குது. நான் அதாவது நான் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டூடு, அதுவும் இன்டர்னல் டைனோ டூடு. இன்டர்னல் டைனோன்ற மாதிரி இன்கேம் டைனோ. 3 லட்சமா? இல்லை இல்லை ப்ரோ, கம்மியாக தான் இருக்குது. 3. ஐயோ ஓகே, ஓரளவுக்கு கிட்ட வந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, கிட்ட வந்துட்டேன். இங்கேருந்து எங்கிட்டு போச்சுன்னு தெரில. அந்த வெடிகுண்டு எங்கே பார்த்தாலும் நம்மளை சம்பவம் பண்ணினே இருக்கிறான் வந்து. ஓகே, இதுதான் ஆல்பா சுற்றுதா. வந்து விட்டோம் நம்ம லூட் ஏரியாவுக்கு. ஓடியா 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 ஓடியா, அப்படியே ஓடியா, கீழே குதி, ஓடி போடாட்ட. எப்படி செத்து கிடக்கிறோம் பார்த்தீங்களா? டேய் ரிலீஸ் பண்ணுங்க கைஸ். என்ன சம்பவம் இது? என் உடம்புல இருந்து எதுவுமே எடுக்க முடியல. புது கேரக்டரா வரேன். அட்டங்க, என்னடா இது? அதான் பார்த்தேன். டேய் டூடு கம்முனுறா, ஏற்கனவே எனர்ஜி இல்லை, நீ வேற அடிச்சு அடிச்சு இருக்கிற எல்லா எனர்ஜி காலி பண்ணிட்டு போல. இப்போ நம்மளை ஓவரா வெறுப்பேத்துறாங்க கைஸ். இருங்க, நம்ம வேற இடத்துக்கு போயிடும். இருங்க, நான் இப்போ ஒரு பெட்டு ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த சைடு ஒரு பெட்டு ஒன்று போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெத் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்காக தான்
ஐயோ டூடுக்கெல்லாம் பயந்து போட வேண்டியதா இருக்குது கேஸ். நான் இப்போ ஆப்சிலிடன் சூப்பர். என்னடா என் நிலம் இப்படி ஆகி போச்சு. ஓகே சமம், அவன் போயிட்டான். நைட்டே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம போயிட்டு அந்த இன்கேம் டைனோஸ் வச்சு ரெண்டே ரெண்டு புஷ்ட்டு போயிடலாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு இப்போ மெயின். அதை வச்சு தான் நம்ம டாக்ஸிக் கேபிளே செய்ய முடியும். டாக்ஸிக் கேபிள் ரெண்டே ரெண்டு இன்கேம் டைனோஸை பிடிச்சிட்டு போனோம். இது ஃபீமேல் தானே? ஃபீமேல் தான். வா வாங்கிடு. ஓகே மேஜோ பெரிஸ் மேஜோ பெரிஸ் மேஜோ பெரிஸ். ஐயோ இவன் உடம்புல வர மாட்டிக்கிட்டான், இவனை அடிச்சுட்டா திருப்பி அடிப்பான். ஓகே ஸ்டேம் ஆகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேகமாகவே டேம் ஆகிறான் நம்ம நினச்சதோட. வேறு ஏதாச்சும் இங்கே இருக்கானா? இல்லை நினைக்கிறேன். ஆஹா இது நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சதில்ல. செத்து போச்சு கேஸ். அந்த வெடிகுண்டு வெடிக்கும் போது இதையும் சேர்த்து கொடுட்டான்னு நினைக்கிறேன். சரி ரைட் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துப்போம். இதெல்லாம் கிளியர் பண்ணும். எட்டே மேட்ச்னா தூக்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு உடனேலாம் போயிட முடியாது கைஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டெம்பரவரியாக ஒரு பேஸ் ஒன்று கட்டி ஆகணும். இந்த இடத்துல ஒரு கேவ் ஒன்று இருக்குது ஓகேங்களா? அந்த கேவுக்கு நம்ம போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ராக்னாக் வளனும் பார்த்திங்களா, அந்த கேவ் கிடையாது, இன்னொரு ஒரு கேவ் இருக்குது. ஓகே அந்த கேவுக்கு நம்ம இப்போ போக வேண்டியது தான். நைட் ஆக போது இந்த டூடு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னா எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியது தான். ஏ டூடு டைம் ஆயிடுறா டூடு. சூப்பர் கைஸ் டைம் ஆயிடுச்சு. உள்ளபடியா? ஓகே நம்ம வெற்றிகரமாக நம்மளோட ஃபர்ஸ்ட் டைனோ பிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டெம்பரவரி பேஸ் ஒன்று ரெடி பண்ணுங்க. ஓகேங்களா? டெம்பரவரி பேஸ் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம மறுபடியும் நம்மளோட பழைய இடத்துக்கே நம்ம போகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடம் வேணும். மறுபடியும் வந்துட்டானா? ஏன் நிலமை ஏன் இவ்வளோ மோசமாக போயிடுச்சு? ஏய் நான் பெரிய பெரிய டிராகன்லாம் பிடிச்சவன்டா நான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டூடுவை பார்த்து பயந்து ஓட வேண்டியதாக இருக்குது கைஸ். ஆ டூடு தண்ணிக்குள்ளே வராதுல்ல, வராது. சேத்துல ஒரு கேவ் ஒன்று இருக்கும், அந்த கேவுக்கு தான் இப்போ நம்ம போய் ஆகணும். பச்சைக்கிளிலாம் இருக்குது கைஸ். பச்சைக்கிளிலாம் இன்டர்னல் இது பிடிக்கணும். அப்போ இது நம்ம சர்வரில் ப்ளே பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் உருட்டு வீடியோஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். பார்ப்போம். ராப்டர் துரத்துறானா? கர்மம் பிடிச்சான் துரத்துறாங்க கைஸ். போச்சு. ஆமாம் வா சவ் 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 ஓடிப்போ. ரொம்ப கஷ்டம் கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த கேவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மேல் டூடுவா இருந்தால் நல்லாயிருக்கும். இவனும் ஃபீமேல் டூடுவா? பாயசத்தை போட்டுற வேண்டியது தான். இது இதுவும் ஃபீமேல் டூடு. ஓகே கைஸ் அது மயங்கிடுச்சு. இருந்தாலும் டாக்ஸிக் அட்டாக் பண்ணுமான்னு எனக்கு தெரில. ஓகே கைஸ் இது டேம் ஆகட்டும். டேம் ஆனவனு வச்சுக்கலாம், டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிடலாம். சீக்கிரம்டா 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 டக்கால்னு டேகம் ஆகும் பார்ப்போம். ஓகே கைஸ் அந்த இடத்துல ஒரு மெயில் டூடு இருக்குது, அதையும் சேர்த்து பிடிப்போம். இது ஒரு பக்கம் டைம் ஆகட்டும், அது ஒரு பக்கம் டைம் ஆகட்டும். எது ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதை எடுத்து கையில் ரெடியாக வச்சுருக்கலாம். திடீர்னு அந்த டாக்ஸிக் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தான்னு வச்சுங்களா. நான் ரெண்டு பேரும் ஒரே டைமில் டைம் ஆகிட்டானுங்களா?
சூப்பர் கைஸ், நம்மளோட டாக்ஸிக் கேபிள் பிரச்சனை இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டூடு பிடிச்சாச்சு இல்ல. ஓகே, இப்ப நம்ம அந்த கேவுக்கு போயிடலாம். வேகமா ஓடு, வேகமா ஓடு, வேகமா ஓடு. எப்படி இந்த கேவை யாரும் வந்து இப்ப ஆட்டையை போட்டிருக்க கூடாது. ஏய், செத்து போய் கிடக்குறாங்களா? அட்ரா செகண்ட், நானும் இவனுங்களை யார் கில் பண்ணான்னு தெரியலையே. வீணா போனவன் என்னத்த தூக்கிட்டு போயிட்டான்னு தெரியல கைஸ். ஓகே, இதுதான் கைஸ் நம்மளோட டெம்பரவரி பேஸ். இந்த கேவுக்குள்ள போயிடலாம் நம்ம. ஆடா என்னடா இவன். ஓகே கைஸ், நம்ம பேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே போனோம். மேலே போகிறதுக்கு தான் என்ன வழி இருக்குதுன்னு தெரில. மேலே போகிறதுக்கு வழி அது அந்த பக்கம் தான் மேலே போகணும்னு நினைக்கிறேன். சீக்கிரண்டா 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 எப்படியாச்சும் போடா அந்த இடத்துக்கு. ஓகே கைஸ், ஒரு வழியாக போயாச்சு. ஃபைனலாக நம்மளோட புது பேஸுக்கு வந்தாச்சு கைஸ். ஓகே சூப்பரு. இல்லை ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இது. இதில் வேறு ஆப்ஷன் கிடையாது, எதுவும் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, இது ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு அப்படியே இருட்டாக இருக்க மாதிரி தோணுதுல்ல? எனக்கும் இருட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை ஹெல்த்து கம்மியாக இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெம்பரவரி பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம மறுபடியும் பாலைவனத்துக்கு ஓடிடலாம். இப்போ நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு பண்ணணுன்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி தேவை கிடையாது, தூக்கி தான் போட்டாகணும். ஓகே, தேவையான பொருட்கள்லாம் நான் செஞ்சுட்டு மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஓகே, எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ எந்த இடத்துலருந்தால் நம்ம பில்டிங்கை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, மேபி இந்த இடம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இந்த சைடு கட்ட முடியல. இதையே நம்ம அப்புறமேட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இது வச்சுக்கலாம். ஏன்னா இது டெம்பரவரி பேஸ் தான், இது நம்மளோட லொக்கேஷன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இது ஒரு சேஃபான பிளேஸாக இருக்கும்னு தோணுது கைஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே எந்த டைனோவும் வராதுன்னு நினச்சேன். ஏ, இதெல்லாம் எப்படா வந்தது? எந்த டைனோவும் வராதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு இவெல்லாம் வந்துட்டான் இங்கே. திருட்டு பசங்க, திருட்டு பறவைகள் எப்படி இங்கே இதுக்குள்ளே வந்துச்சுன்னு தான் ஒன்றும் புரியல. இது ரொம்ப கஷ்டமாச்சே. ரைட், ஓகே, அவன் எப்படியோ உள்ளே வந்துட்டான், வந்துட்டு போகிறான். அப்புறம் டார்ச்சுக்கு, டார்ச்சுக்கு என்ன வேணும்? ஃப்ரிண்ட் இல்லையே, ஃப்ரிண்ட்டு போய் எடுத்துகிட்டு வரணுமா? நான் செம்மா போச்சு. சரி ஓகே, இப்போ தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே இங்கேயே வச்சுட்டு போயிடலாம். மரம், இது ஹைடு, கன்னு, ஃபுட்டு. ஏ, ராப்டர் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா அட்டா செக். என் பழைய வீட்டிலேருந்து ராப்டர் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை நான் மறந்தே போயிட்டேன். என்கிட்ட தான் இருக்குதுன்ட்டு. அப்புறம் டூடூஸ்லாம் இந்த இடத்துல இறக்கி விட்டுருலாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து முட்டை ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கட்டும். சரி ஓகே, நம்ம இருட்டாக போகுது. அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டார்ச் செஞ்சே அவனுங்க. ஓகேங்களா? இல்லைனா ரொம்ப இருட்டில் வந்து மாட்டிப்போம் நம்ம. படகு போடுறா, துடுப்பு போடுறா, நம்ம போயிட்டு இப்போ இது ரெடி பண்ணியே ஆகணும். வச்சா டே டே டே, மறுபடியும் எதை எடுத்துகிட்டு போவாதரா, எதை எடுத்துகிட்டு போனான்னு தெரியலையே. ஓகே, நம்ம சீக்கிரமாக ஃப்ளிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஓடுவோம். ஸ்டாண்டிங் டார்ச்சு எல்லாத்தையும் அதுங்க தான் செய்யணுமா? போச்சு கேஸ், ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. பாப்போம் ரொம்ப இருட்டாக கூடாதரா, இருட்டாக கூடாது. மரம் 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 மரம். ஓகே, ரொம்ப இருட்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் வேலைக்காவது நம்ம கேவுக்குள்ளே தான் போயிடணும். நம்ம கேவுக்குள்ளே மறுபடியும் போக ஆரம்பிச்சிடும்.
சரி, நிறைய எஸ் ப்ளஸ் டச் வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் வெளிச்சம் வரும், இல்லைன்னா ரொம்பவே இருட்டாயிடும். அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டு பண்ண வேண்டியது இருக்கு. நாலு டார்ச் செஞ்சு வச்சிருக்கேன், ஒரு ஒரு டார்ச் வைப்போம். ஓகே, இது ஓரளவுக்கு வெளிச்சம் வருதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஸ் ரெடி பண்ணி வச்சு நம்ம டூடு பிடிச்சாச்சு பார்த்தீங்களா. ஒரு முட்டை கிடச்சிடுச்சு. சரி, எவனாச்சும் முட்டை போட்டுருக்கீங்களாடா? யாரும் இல்லையா? இன்னும் ஒரு முட்டை வேணும் கிபில் சேர்த்துக்கு. ஓ, நாசமா போச்சு. கேரட் வேணுமா? இன்னைக்கு கஷ்டம் தான் நினைக்கிறேன் கைஸ். அப்போ டைனோஸ் இன்னைக்கு பிடிக்க முடியாது நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் வீடியோ மாதிரியாச்சும் இருக்கட்டும். ஏன்னா ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வேற அன்டைமில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம், நெருஞ்சி வேற கூட இல்லை, செம்மையாக போர் அடிக்குது வேற தனியாக ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சோலோவாக ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம், அது ஒன்றும் பெருசாக தெரியல. இப்போ நம்ம வந்து டீமாக ப்ளே பண்ணிவிட்டு சோலோவாக மறுபடியும் ப்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாகவே ப்ளே பண்ணுறது தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் இது வந்து ஒரு பிகினிங் வீடியோ மாதிரி இருக்கட்டும் கைஸ். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோ போடல, அதுக்கப்புறமேட்டு ஏன் வீடியோ போடலன்னு கரெக்டான கன்க்ளூஷன் கூட உங்களுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து தமிழில் ஒரு சர்வரில் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் மொபைலில் பண்ணியிருக்காங்க. பிசியில் வந்து இது வந்து ஒரு புதுசாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா? இது வந்து பிவிபி. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் சண்டை போடுறது, அவங்க வீட்டில் போய்ட்டு லூட் கலெக்ட் பண்ணுறது அப்படி இப்படின்னு வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பெர்மல் டைனோ வச்சு நாங்கள் சண்டை போடும் போது எப்படி இருக்கும் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ வேற மாதிரி வீடியோஸ்லாம் இதுக்காக வரும். ஓகே, சரி. ஓகே, நைட்டில் உளாடுறேன், எனக்கு நல்லாவே தெரியுது, தூக்க கலப்பில் உளாடிட்டு இருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் தெளிவான மைண்ட் செட்டில் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, பாய்.